உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் துர்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 2.2ல க்வெஸ்சன் நம்பர் 1ல தேர்ட் சப்டிவிஷன். வாங்க க்வெஸ்சனுக்குள்ள போலாம். சால்வ் ஃபார் எக்ஸ் மாட் ஆஃப் 3 மைனஸ் 3x டிவைடட் பை 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணுறதுக்கு இதை ரெண்டு விதமாக எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாடை எடுக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூக்கு வந்து ஒரு ஆப்போசிட் சைன் கொடுத்து அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 3 மைனஸ் 3x டிவைடட் பை 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/4 இருக்கு. இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்க போகிறேன், ஏன்னா ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்கிறதுனால இதை இந்த 1/4 வந்து -1/4 எழுத போகிறேன். அப்படி எழுதும் போது இந்த சைன்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ லெஸ் தென்ல இருக்க சைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் தென்ல நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா -3x டிவைடட் பை 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த +3 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -3 வந்து நிற்கும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரஃப் காலம்ல போட்டு காட்டுறேன். ஸோ 1/3 -3 இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இப்போ எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியான ஸ்டெப் சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை சொல்லியிருக்கேன். அப்போ 1 -12 டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 1 - 12 டிவைடட் பை 4 இஸ் நத்திங் பட் -11/4. ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -11/4 கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ் கூட மைனஸ் சிம்பிள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது மைனஸ் சிம்பிள் இருக்கக்கூடாது. ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்கக்கூடாதுன்னா நான் டோட்டல் ஈக்குவேஷனையும் மைனஸால மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது சைனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக இருந்தது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 3x டிவைடட் பை 4 இங்கே லெஸ் தென் சைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சைனில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அகெயின் இங்கே நெகட்டிவாக இருக்கிறது வந்து பாசிட்டிவாக மாறிடும், 11/4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேயும் டிவைடட் பை 4 இருக்குது, இங்கேயும் டிவைடட் பை 4 இருக்குது. நான் அதனால இதை இன்டு 4 பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ணணும். இங்கே டிவிஷனில் 4 இருக்கிறதுனால நான் இன்டு 4 பண்ணுறேன். ஸோ இன்டு 4 பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னா 3x வந்துருமா, இங்கே என்ன ஆகிடும் 11 மட்டும் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்து அப்படியே இருக்கட்டும். எனக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான்றதுனால 3ஏ நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கிறேன். அப்போ எக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுவே நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது அதே மாதிரி -3x டிவைடட் பை 4 இருக்கும், விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 + 3 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -3 வரும். நான் இதையும் பண்ணி காட்டுறேன். இப்போ -1/4 -3 இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி -1 - 12 டிவைடட் பை 4 வரும். ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ -13/4 கிடைக்கும். ஓகேவா? ஸோ -1/4 4 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 13/4 கிடைக்கும். ஸோ -13/4 ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி எக்ஸ் கூட எனக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கக்கூடாது. ஸோ மைனஸால நான் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸால நான் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணும் போச்சு ஆப்வியஸ்லி எல்லா சைனும் மாறும். அதே சமயம் இந்த நடுவில் இருக்கிற சிம்பிளும் சேஞ்ச் பண்ணி நம்ம போட்டாக்கணும். அப்போ இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும், 3x டிவைடட் பை 4. இங்கே வந்து கிரேட்டரில் இருக்கிறது வந்து நான் லெஸ் தென்னு போட்டாகணும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதுவும் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ 13/4 எனக்கு தேவை 3x மட்டும்தான். இங்கே ஆப்வியஸ்லி கீழே டிவிஷனில் 4 இருக்கு. ஸோ டிவிஷனில் கூட எனக்கு 4 இருக்கக்கூடாதுன்னும் போது ஐ ஷுட் மல்டிப்ளை பை 4. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். ஸோ இங்கே டிவிஷனில் 4 இருக்கிறதுனால நான் 4 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது 3x உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா 3x டிவைடட் பை 4 இன்டு 4 வருமா. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு 3x மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 13 டிவைடட் பை 4 இன்டு 4 வரும். 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 13 தான் வரும். அப்போ 3x < 13 வரும். எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும்தான் தேவைன்றதுனால 3 அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ 13 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ இதை கம்பைன் பண்ணி எழுதுறதுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கம்பைன் பண்ணி எழுதும் போது எக்ஸை சென்டரில் போட்டுக்கோங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைனை போட்டுருங்க. இதுக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா 13/3 இருக்குது. இதை நம்ம அப்படியே போட்டுற போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கேயும் இதே சைனை போட்டு
கூட என்ன போட போறோம்னா 11 பை 3 னு போட்டுற போறோம் சரிங்களா இதையும் நான் एक्सप्लेन பண்ணிருக்கேன் प्रीवियस வீடியோலயே ஓகேங்களா சோ இத பார்க்கல அப்படினா நான் லிங்க போஸ்ட் பண்றேன் அதை செக் பண்ணிட்டு வாங்க சோ இந்த மாதிரி தான் இத கம்பைன் பண்ணி எழுதணும் சோ நம்மளோட x ன்ற சொல்யூஷன் வந்து எதுக்கு நடுவுல இருக்கோன்னு பாத்தீங்கன்னா 11 பை 3 ல இருந்து 13 பை 3 க்கு நடுவுல தான் நம்மளோட சொல்யூஷன் ஆஃப் x வந்து இருக்கும் ஓகேங்களா 4th சப்டிவிஷன் வாங்க சம் குள்ள போலாம் சால்வ் ஃபார் x mod of x -10 which is less than -3 सो पातम अब कोशन नम्बर को सिम्प्लीफ पड़ी एलपो नमक वो मॉड ऑफ एक्स मटमें मैनस्टन वो नम्बर राइट हैंड साइड कोई सैडल को मैनस्टन वो प्लस टेन मारो सो -3 प्लस टेन पातम अब सेवन क्या नंबर सैन प्लस प्लस सेवन पटकल सो इतम एपी कोशन वो नम्बर एपी शिफ्ट आना mod of x which is less than 7 ன்ற மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா சோ less than 7 அப்படினும் போது நம்ம மாட் எடுக்கிறதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல வந்து 2 டிஃபரண்ட் வேல்யூஸ் எழுதுவோம் இல்லையா சோ அப்ப x which is less than 7 அத அப்படியே எழுதிக்கலாம் ஒரு ஸ்டெப்ல நெக்ஸ்ட் இது பார்த்தோம் அப்படினா x -7 ன்னு போடுவோம் இத வந்து 7-ஐ வந்து +7 வந்து -7 னு சேஞ்ச் பண்ணுவோம் அப்ப சைன் வந்து பாத்தீங்கன்னா less than ல இருக்குறது வந்து greater than ல சேஞ்ச் ஆயிடும் ஓகேவா சோ அப்ப நம்ம x ஓட வேல்யூன்றது எதுக்கு நடுவுல இருக்கும்னு பார்த்தோம் அப்படினா so x less than ன்ற இடத்துல வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் so x less than 7 ல இருந்து அது இன் x less than 7 நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம் அப்படினா இந்த வேல்யூ அதாவது -7 இருக்கு இல்லையா அத வந்து எழுதிரணும் so -7 less than x less than 7 அப்படினு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணனும் ஓகேங்களா so நம்மளோட x ஓட வேல்யூ lies between -7 to 7 அவ்வளவுதான் சரிங்களா thank you